வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செலக்ட் த ரிங் பெல் டு கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் யர் டிமேட் அக்கௌண்ட், கைண்ட்லி செலக்ட் த லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ், call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3847 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயில் நல்ல ஒரு டவுன் காட்டுச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி மார்க்கெட் வந்து அப்சைடில் வந்து பிரேக் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூபடி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து பையிங் ட்ரெண்டில் மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஈவினிங் வியூவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து மேலே தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ க்ரூட் ஆயில் அதனுடைய ரிவர்ஸ் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3820 இருக்குது. ஸோ 3820 ரேஞ்ச் வந்து கிராஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பை பண்ணி அப்சைட் வியூவிலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3820 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல்லிங் போயிட்டு டவுன் சைடில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 437.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு சின்ன டவுன் வந்துச்சு. அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 436.50 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. அந்த சப்போர்ட் காரணமாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே வந்துச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டை மேலே ரைஸ் ஆகி வந்தது. ஈவினிங் வியூவில் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ ஈவினிங் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் நல்ல ஒரு பையிங் மோடில் மேலே தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 437 கீழே வரும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரெண்டாக இருக்குது, அதாவது டவுன் ட்ரெண்டாக வருது. ஸோ 437 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்கும். அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 184.50 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் மோடில் மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஈவினிங் வியூவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் மோடில் தான், ஈவினிங்லேயும் வந்து நல்ல ஒரு அப்சைடில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போதைக்கு இருக்க வியூபடி பையிங் ட்ரெண்டில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து அகெயின் வந்து ஒரு 184.50 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு வந்து டவுன் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 184.50 இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டை அப்சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.